ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூச்சிக்கடியை சரி செய்யக்கூடிய ரொம்பவே எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். பூச்சிக்கடினால் வரக்கூடிய அந்த அரிப்பு மற்றும் தடிப்பு வந்து சரி செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான வீட்டு வைத்தியமாக இருக்கும், என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவு அரிப்பு இருக்கோ அதுக்கு தந்தாப்பில் வந்து நீங்கள் வெத்தலையை வந்து எடுத்துக்கோங்க. வெத்தலையில் வந்து கொஞ்சம் போல் வந்து தண்ணி வந்து மட்டும் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்திகள் நான் வந்து சும்மா அதை அரைக்கிறக்காண்டி மட்டும் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து காம்பு எடுத்ததுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து வேறு இதில் நல்லா வந்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். எனக்கு இதுவே வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நல்லா நைஸாக அரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்தளவு வந்து நைஸாக அரைகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதோட நம்மளோட ஸ்கின்ல தடவுறப்ப நல்லா வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா அப்படியே திறந்து திரண்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து தடவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அரிப்பு இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்த நல்லா வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த இதை வந்து நல்லா தொடச்சதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து காய விட்டுறணும். வேறு எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அரிப்பு போகிற வர அது வந்து அப்படியே வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எந்த அளவு எவ்வளோ அரிப்பு தேவைப்படுதோ அது தந்தாப்பில் நீங்கள் வெத்தலையை வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். இது ஈவன் வந்து பெரியவங்க சின்னவங்க யாருனாலும் வந்து தாராளமாக வந்து செய்யலாங்க. அது வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அரிப்பு வந்து உடனே வந்து சரியாகிறது வந்து நல்லாவே வந்து தெரியும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமடி தான் இது. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்டேக்லேயும் வந்து எடுத்துக்கணும், அப்போ தான் அது வந்து குயிக்காக வந்து சரியாகும். அதுக்கு வந்து ரெண்டு வெத்தலையை வந்து நான் எடுத்திருக்கேன். வெத்தலையில் வந்து நம்ம எப்பயுமே காம்பு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து பிச்சிடணும். அந்த நடு நரம்போட வந்து சேர்ந்து வந்து பிச்சிரும். சில பேத்துக்கு வந்து தெரியும், நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் அதையே வந்து ஷேர் பண்ணுறேன். நுனியில் இருக்கிற அந்த இதையும் வந்து பிச்சு எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு வெத்தலையும் நான் வந்து பிச்சு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அது நடுவில் வந்து நல்ல ஒரு அஞ்சு மிளகு வந்து எடுத்துக்கலாம். ஈவன் கிட்ஸு கூட ஒரு அஞ்சு மிளகு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு பத்து மிளகு வச்சு வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன சைஸ் வெத்தலையில் வந்து ஒரு ரெண்டு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வந்து நல்லா மென்று வாயில் போட்டு நல்லா மென்றுட்டு நீங்கள் வந்து முழுங்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா, நம்ம இன்டேக்லேயும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெளியே தடவுறதையும் செய்யப்போ எந்த ஒரு அந்த அரிப்பு வந்து உடனே வந்து சரியாகிற வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஏன்னா வெத்தலையும் மிளகும் சேரப்போ அது எந்த விதமான பூச்சிக்கடினால் வர அந்த விஷத்த தன்மையை வந்து அதை வந்து முறிச்சிரும். ஸோ அதுக்காண்டி நம்ம இன்டேக்லேயும் இந்த மாதிரி எடுக்கிறப்போ தான் அது வந்து குவிக்காக வந்து சரியாகும். மெயினாக கம்பளி பூச்சி கடிச்சிருச்சுனாலும் சில சமயம் நமக்கு வந்து அரிப்பு மாதிரி தடிப்பு மாதிரி உடம்பு ஃபுல்லாக வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடிச்ச மாதிரி இருந்தாலே உடனே இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் அது அப்படியே வந்து சரியாகிற மாதிரி ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெமடி தான் இது. வந்து கம்பளி பூச்சிக்குன்னு மட்டும் உள்ள வேறு ஏதாவது விஷத்தன்மை உள்ள ஏதாவது எறும்பு கடிச்சாலோ ஏதாவது எது கடிச்சாலுமே இதை வந்து நீங்கள் உடனே வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமும் சரியாகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெமடியை வந்து எனக்கு கம்பளி பூச்சி கடிச்சப்பறம் நான் நிறைய தடவை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என் பசங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கேன். நல்லா வந்து சீக்கிரமாக வந்து சரியாக இருக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த ரெமடி தான், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.